சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவசமாக அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இதனால் பழைய அட்டையிலிருந்து தங்களது பெயர்களை நீக்குவதற்கு முயற்சித்து வருகின்றனர். அவ்வாறு வருபவர்களின் அதிகாரிகள் வாய்மொழியாக சில தகவல்களை கூறுவதாக சொல்கின்றனர். அதாவது, புதிய அட்டைகளை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கே ஓராண்டு காலமாக அட்டைகள் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமலும் சில சலுகைகளும் பெற முடியாமலும் உள்ளனர். அச்சிடப்பட்டு வைக்கப்பட்ட ரேஷன் அட்டைகளை வழங்காத நிலையில் புதிதாக அட்டைகளுக்கு விண்ணப்பிக்க நினைத்து பழைய அட்டைகளிலிருந்து பெயர்களை நீக்குவதை பரிசீலனை செய்யுங்கள் என்று கூறுவதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு 2024 முதல் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவதற்கும் சேர்த்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிட வேண்டும். புதிய ரேஷன் அட்டைகளை அரசு விரைந்து விநியோகம் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இது குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் கூறுகையில், கலைஞர் மகளிர் உரிமை பெறுவதற்கு புதிய குடும்ப அட்டைகள் கேட்டு பலரும் விண்ணப்பித்துள்ளனர். எனவே குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் உரிய ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.